Hi friends, welcome to This is Potato Mom's Kitchen. நாம் இன்றைக்கி செய்ய போகிற கூட்டு வந்து சௌ சௌ கூட்டுங்க. இந்த மாசத்துலேருந்து ரொம்ப சீப்பாக பெஸ்ட்டாக கிடைக்கும். இதை அடிக்கடிக்கு செய்து சாப்பிட்லாம். இது வாங்கி செய்து சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீர் சத்து உள்ள காய் சௌ சௌ ரெண்டு வேக வச்சது, 50 கிராம் பாசி பயிர் வேக வச்சு வச்சுருக்குங்க, சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன், பூண்டு கொஞ்சம் தட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தாளிப்புக்கு ஜீரகம் கடுகு வெந்தயம் பட்டை மிளகாய் 4 மிளகாய், அடுத்தது கருவேப்பிலை கொத்தமல்லி, அவ்வளோதாங்க தாளிப்பு. ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆயில் ஊற்றுறங்க, 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயிலுங்க. ஆயிலுங்க, எண்ணெய் காஞ்சிச்சிங்க, கடுகு ஜீரகம் வெந்தயம் போடுறோங்க. கடுகு ஜீரகம் வெந்தயம் பொரியுதுங்க. மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாய் போட்ட உடனே தட்டி வச்ச பூண்டு பல் போடுறோங்க. பூண்டு பல் போட்டங்க. அடுத்தது ஆனியன் போடுறோங்க. ஃப்ரை பண்ணுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்குறோம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்க்குறோம். தக்காளி வதங்கிடுச்சிங்க. வேக வச்ச சௌ சௌ காயை ஆட் பண்ணிடலாங்க. அதில் சௌ சௌ ஆட் பண்ணிட்டேங்க. வேக வச்சு பைத்தம்பருப்பு ஆட் பண்ண போகிறோங்க. கொஞ்சோண்டு தண்ணி மிக்ஸ் பண்ணுறோங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சம் நேரம் விட்டு 5 நிமிஷம் விட்டு கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணி இறங்கிட்டா சௌ சௌ கூட்டு ரெடிங்க. கொத்தமல்லி கருவேப்பில் சேர்க்க போகிறோங்க. சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, சுவையான சௌ சௌ கூட்டு ரெடிங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு இது ரொம்ப காம்பினேஷன், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே சாப்பிட்லாங்க. இது சுகர் பேஷண்ட் முதல் கொண்டு சாப்பிட்லாங்க. கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க. இதை செய்த பார்த்து எங்களுக்கு கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.